சென்னை மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக பல்வேறு பிரத்யேக மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட டி நகர் ஸ்கைவாக் பாலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. நாள்தோறும் மூச்சு திணறும் அளவிற்கு வாகன நெரிசலும் மக்கள் கூட்டமும் நிறைந்த பகுதி டி நகர். குறிப்பாக ரங்கநாதன் தெருவின் உள்ளே நுழைந்துவிட்டால் எப்போது வெளியே வருவோம் என்ற அளவுக்கு திக்க முக்காடிவிட நேரிடும். இந்த வழியை கடை வீதிகளுக்கு செல்வதற்கு மட்டுமின்றி மாம்பலம் ரயில் நிலையம் செல்வதற்கும் டி நகர் பேருந்து நிலையம் செல்வதற்கும் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மாம்பலம் ரயில் நிலையத்திற்கு மட்டும் தினசரி 50,000 மேற்பட்டோர் அந்த வழியை பயன்படுத்தி செல்கின்றனர். இதனால் தினசரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை ஓரளவுக்கு சமாளிக்கும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டதுதான் ஸ்கைவாக் திட்டம். 4 மீட்டர் அகலத்தில் 600 மீட்டர் நீளம் கொண்டதாக மேம்பாலம் உருவாக்கும் பணி கடந்த 2020 தொடங்கப்பட்டது. இதற்காக 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இத்திட்டத்தை 15 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிட்டிருந்தனர். மிகவும் பிஸியான சாலை பகுதி என்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் கொரோனா பெருந்தொற்று, ஒப்பந்ததாரர்களுக்கு நிலுவைத் தொகை, மேம்பால திட்ட வடிவமைப்புகளில் மாற்றம், ஊழியர்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பணிகள் தாமதமாகிக் கொண்டே சென்றிருந்தன. சுமார் 1 ஆண்டு காலம் ஆமை வேகத்தில் நடந்து வந்த பணிகள் தற்போது வேகம் எடுத்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக காலை முதல் மாலை வரை விடாமல் பணிகள் நடந்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த ஸ்கைவாக் பாலத்தில் ஏறுவதற்கு முதலில் படிக்கட்டுகள் தான் அமைக்கப்பட்டு வந்தன. ஆனால் இது வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த பெரிதும் சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இது லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் வசதிகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஸ்கைவாக் பாலம் ஏறும் இடம் மற்றும் இறங்கும் இடத்தில் தலா 1 லிப்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. படிக்கட்டுகள் மற்றும் தூண்களில் அலங்கரிக்கப்பட்ட இயற்கை காட்சிகளின் வண்ணமயமான ஓவியங்கள், தமிழகத்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை விளக்கும் ஓவியங்கள் அமைந்துள்ளது. மாம்பலம் ரயில் நிலையத்தையும் தீநகர் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் இந்த ஸ்கைவாக் நாட்டிலேயே மிக நீளமானதாக கருதப்படுகிறது. இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 1 மே முதல் வாரத்தில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.